திவான் சிங் பகதூர் எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் பூலோக விந்தை பகுதி நான்கு சுடுகாட்டு சுங்கன் சாவடி சேவகர்கள் அவ்விடத்திலிருந்த ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை காட்ட அதற்குள் திவான் முதலிய எல்லோரும் நுழைந்தனர் அந்த கட்டிடம் வெளிப்பார்வைக்கு சிறியதாக காணப்பட்டதானாலும் உள்பக்கத்தில் அது ஒரு பெருத்த அரண்மனை போல அரைக்கால் மைல் நீள அகலம் பரவிய கெட்டியான கட்டிடமாக இருந்தது அதன் உள்பக்கம் முழுவதும் சிறிய சிறிய மண்டபங்களாக பிரித்து கட்டப்பட்டிருந்தது அத்தகைய மண்டபங்கள் நூற்று காணப்பட்டன ஒவ்வொரு மண்டபத்தின் முன்புறத்திலும் குடித்தண்ணீர் இலாக்கா தொழில் வரி இலாக்கா உத்தியோக வரி இலாக்கா வரி இலாக்கா திவான் லொடபடசிங் முத்திரை வரி இலாக்கா என்ற விலாசங்கள் எழுதப்பட்டிருந்தன அங்கே காணப்பட்ட மண்டபங்களில் அவ்வாறு நூற்றுக்கணக்கான வெவ்வேறு இலாக்காக்கள் இருந்தன ஒவ்வொரு மண்டபத்திலும் சுமார் இருநூறு குமாஸ்தாக்களும் அவர்களுக்கு தலைவர் ஒருவரும் காணப்பட்டனர் எல்லா மண்டபங்களுக்கும் இடையில் நடுநாயகம் போல விளங்கிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய மகாலில் திண்டு திவாசுகள் நிறைந்த உன்னதமான ஆசனத்தின் மீது ரெவன்யூ தாசில்தார் ஆடம்பரமாக அமர்ந்திருந்தார் அவருக்கு அருகில் கை கட்டி வாய்ப்புதைத்து எண்ணிக்கையற்ற குமாஸ்தாக்களும் சேவகர்களும் வணக்கமாக நின்று கொண்டிருந்தனர் அவருடைய ஆசனத்திற்கு மேல் காணப்பட்ட முத்து குஞ்சங்கள் நிறைந்த பங்காவை பல சேவகர்கள் இழுத்துக்கொண்டிருந்தனர் வேறு சிலர் விசிறி வெண்சாமரை முதலியவற்றை வைத்து வீசிக்கொண்டிருந்தனர் மகாராஜனும் திவானும் மற்றவர்களும் அந்த இடத்தை அடையவே அவர்கள் இன்னார் என்பதை அறிந்து கொண்ட தாசில்தார் முதலிய எல்லோரும் குபீர் என்று எழுந்து நிரம்பவும் பணிவாக குனிந்து மகாராஜன் முதலியோருக்கு நமஸ்காரம் செய்து கை கட்டி மரியாதையாக நின்றனர் தாம் அந்த சமஸ்தானத்திற்கு வந்தபின் ஒரு நாளாகிலும் அந்த இடத்திற்கு வந்தே அறியாத திவான் பெரு வியப்பும் பிரமிப்பும் அடைந்து சொப்பனத்தில் நடப்பவர் போல மாறிப்போனார் தாம் அதற்கு முன் இருந்த கவர்னர் ஜெனரலுடைய கச்சேரி கூட அவ்வளவு பிரமாண்டமாக இருந்ததாக அவருக்கு தோன்றவில்லை அந்த தாசில்தாரின் கச்சேரிக்கு முன் கவர்னர் ஜெனரலுடைய கச்சேரி மவுண்ட் ரோட்டிலுள்ள பெரிய வெள்ளைக்காரர்களின் கம்பெனிக்கு அருகில் காணப்படும் மொச்சை விற்கும் அங்காடி கடை போல இருந்தது என்றே கூற வேண்டும் என்று அவர் நினைத்தார் அந்த மகா ஆச்சரியகரமான ராஜாங்க நிர்வாக அமைப்பை கண்ட திவானும் மகாராஜனும் வாய் திறந்து பேசவும் இயலாதவர்களாய் ஸ்தம்பித்து சிறிது நேரம் அப்படியே நின்றுவிட்டனர் உடனே திவான் தமக்கு எதிரில் நின்ற ரெவன்யூ தாசில்தாரை நோக்கி ஐயா நேர் யார் என்றார் அதற்கு தாசில்தார் நான் ரெவென்யூ தாசில்தார் என்றார் உடனே திவான் உம்முடைய பெயர் என்ன என் பெயர் கரண்டிகர் தவறி என்றார் தாசில்தார் உம்முடைய சொந்த ஊர் எது என்று கேட்டார் திவான் இதுதான் என்றார் தாசில்தார் உமக்கு என்ன சம்பளம் என்று கேட்டார் திவான் அதற்கு தாசில்தார் மாசம் ஒன்றுக்கு ரூபாய் நூறு அதை கேட்ட திவான் நேர் எவ்வளவு காலமாக இந்த வேலையை பார்த்து வருகிறீர் உடனே தாசில்தார் சுமார் பத்து வருஷ காலமாக நான் இந்த வேலையை பார்த்து வருகிறேன் என்றார் உம்மை இந்த வேலைக்கு நியமித்தது யார் என்று கேட்டார் திவான் இந்த சமஸ்தானத்து திவான் சாஹிப் நியமித்தார்கள் என்றார் தாசில்தார் நேர் இந்த ஊர் திவானை நேரில் பார்த்திருக்கிறீரா என்று கேட்டார் திவான் உடனே தாசில்தார் நான் இதுவரையில் பார்த்ததில்லை தாங்கள்தான் திவான் சாஹிபு என்று இப்போது சிலர் சொன்னதிலிருந்து தெரிந்து கொண்டேன் என்றார் வேலை உமக்கு கிடைத்தபோது உமக்கு யார் தாக்கியது கொடுத்தார்கள் என்று விசாரித்தார் திவான் உடனே தாசில்தார் நான் படித்து பரீட்சையில் முதல் வகுப்பில் தேறி திவான் சாஹிப் கச்சேரியில் உத்தியோகத்திற்காக முயற்சி செய்தேன் அங்கிருந்த யாரோ ஒரு சேவகர் புதிதாக ரெவன்யூ தாசில்தார் உத்தியோகம் ஒன்றை உண்டாக்கப் போகிறார்கள் என்றும் நான் விண்ணப்பம் எழுதி கொடுத்தால் தான் அதை கொண்டு போய் திவானிடம் கொடுப்பதாகவும் சொன்னார் நான் உடனே விண்ணப்பம் எழுதி கொடுத்தேன் அதற்கு சில தினங்களுக்கு பிறகு தபால் மூலமாக எனக்கு நியமன உத்தரவு வந்தது அது முதல் நான் இந்த இடத்திலிருந்து வேலை பார்த்து வருகிறேன் என்றார் அந்த உத்தரவை காட்ட முடியுமா என்று கேட்டார் திவான் தாசில்தார் தமது மேஜைக்குள்ளிருந்த உத்தரவை தேடி எடுத்து கொடுத்து இதோ இருக்கிறது பாருங்கள் என்றார் அந்த நியமன உத்தரவை திவான் வாங்கி பார்க்க அதில் தமது கையெழுத்தைப் போலவே ஒரு கையெழுத்து காணப்பட்டது திவான் சிங் பகதூர் என்ற முத்திரையும் வைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்த திவான் திடுக்கிட்டு நடுநழுங்கி பிரமித்து அதை அரசனிடம் கொடுக்க அவன் அதை வாங்கி படித்து பார்த்துவிட்டு வாய் பேசா உம்மை போல் நின்றுவிட்டான் திவான் மறுபடியும் தாசில்தாரை பார்த்து ஐயா தாசில்தார் வேலைக்கு விண்ணப்பம் எழுதி கொடுக்கும்படி உம்மிடம் சொன்ன சேவகனுடைய அடையாளம் உமக்கு இப்போது தெரியுமா என்று கேட்டார் அதற்கு தாசில்தார் அதன் பிறகு இப்போது பத்து வருஷ காலம் ஆகிவிட்டது எத்தனையோ ஜவான்கள் வருகிறார்கள் போகிறார்கள் எல்லோரும் ஒரே விதமான உடைகள் அணிந்திருக்கிறார்கள் ஆகையால் அவர் என்னார் என்று நான் இப்போது கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை எத்தனை இலாக்காக்களும் நேர் வந்தபோதே இருந்தனவா என்று மேலும் விசாரித்தார் திவான் அதைக் கேட்ட தாசில்தார் இல்லை நான் வந்தபோது நாலந்து தான் இருந்தன இந்த கட்டிடமும் சிறியதாக இருந்தது நான் வந்து வேலை ஒப்புக்கொண்ட பிறகு அடிக்கடி திவான் சாஹிபு இடத்திலிருந்து தபாலில் எனக்கு உத்தரவு வரும் என்னென்ன புதிய வரிகள் ஏற்படுத்தியிருப்பதாகவும் அதற்கு வேண்டிய கட்டிடங்களை கட்டி சிப்பந்திகளை நியமித்து அதை நடத்தும்படி அந்த உத்தரவில் விவரமான விதிகளும் விவரிப்புகளும் இருக்கும் அதன்படி நான் நிறைவேற்றி வைப்பேன் அம்மாதிரி இந்த பத்து வருஷ காலத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து இலாக்காக்கள் என்னால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன எல்லா இலாகாக்களிலும் மொத்தத்தில் எத்தனை சிப்பந்திகள் இருக்கிறார்கள் என்று கேட்டார் திவான் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு சிப்பந்திகள் இருக்கிறார்கள் என்றார் தாசில்தார் உடனே திவான் இந்த நிர்வாகத்தில் மொத்தத்தில் வருஷ வருமானம் செலவு ஆதாயம் எவ்வளவு என்று சொல்ல முடியுமா அதற்கு தாசில்தார் ஓ சொல்ல முடியும் வசூலாகும் ஒவ்வொரு பைசாவுக்கும் செலவாகும் ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு கண்ணாடி போல ஒழுங்காக வைக்கப்பட்டிருக்கிறது வருஷத்திற்கு வருஷம் வருமானமும் செலவும் மிச்சமும் பெருகிக் கொண்டே போகின்றன நான் வந்த முதல் வருஷத்தில் வருமானம் முக்கால் லட்சம் ரூபாய் செலவு எண்ணாயிரம் ரூபாய் செலவு போக பாக்கி மிச்சம் போன வருஷத்தில் மொத்த வருமானம் முப்பத்தைந்து லட்சம் செலவு ஒரு லட்சம் செலவு போக பாக்கி மிச்சம் என்றார் அதை கேட்ட திவான் வசூலாகும் எல்லாம் நீங்கள் எங்கே வைக்கிறது ஆள் மாகாணங்களின் செலவை யார் செய்கிறது மெச்ச பணத்தை என்ன செய்கிறது என்று கேட்டார் உடனே தாசில்தார் இதோ எனக்கு பக்கத்தில் ஒரு கஜானா இருக்கிறது ஒவ்வொரு இலாக்காவிலும் அன்றன்று வசூலாகும் வருமானம் மாலைக்குள் இந்த கஜானாவுக்கு வந்து சேர்ந்துவிடும் சிப்பந்திகளின் சம்பளம் என்னுடைய சம்பளம் மற்ற செலவுகள் எல்லாம் இவ்விடத்தில் என்னுடைய அனுமதியின் மேல் கொடுக்கப்படும் மெச்சப்படும் தொகை எல்லாம் இங்கேயே இருக்கும் ஒவ்வொரு வருஷ முடிவிலும் மிச்சப்படும் தொகையை திவான் சாஹேபுடைய சேவகர்கள் வந்து பாராவோடு எடுத்துக்கொண்டு போவார்கள் அந்த தொகையை திவான் சாஹிப் பெற்றுக்கொண்டதாக அவருடைய கையெழுத்து முகர் உள்பட ரசீது வந்து சேரும் என்றார் உடனே திவான் முற்றிலும் கலங்கி பிரமித்துப் போய் இந்த ஒன்பது வருஷ காலமாய் திவானுக்கு அனுப்பப்பட்ட தொகைகளின் மொத்தம் எவ்வளவு அவரால் அனுப்பப்பட்ட ரசீதுகள் எங்கே தாசில்தார் கணக்கை பார்த்து இந்த ஒன்பது வருஷ காலத்தில் திவான் சாஹிப் கச்சேரிக்கு அனுப்பப்பட்ட மொத்த ஆதாயம் மூன்று கோடியே முப்பத்தைந்து லட்சத்து பதினாயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பது ரூபாய் ஏழனா நான்கு பைசா ஆகிறது இதோ பாருங்கள் ஒன்பது ரசீதுகள் என்று ரசீதுகளை எடுத்துக் கொடுத்தார் திவான் அவைகளை வாங்கி பார்க்க எல்லாவற்றிலும் தமது கையெழுத்துக்களைப் போலவே கையெழுத்துக்கள் செய்யப்பட்டிருந்தன எல்லாவற்றிலும் திவான் சிங் பகதூர் முத்திரை குத்தப்பட்டிருந்தது அந்த ரசீதுகளை உடனே அரசன் வாங்கி வைத்து கொண்டார் அதன் பிறகு திவான் இருந்த அவ்விடத்தில் கணக்குகளை எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்து கஜானாவில் இருந்த பணங்களையும் சோதனை செய்தார் கணக்குகள் யாவும் பரிஷ்காரமாகவும் ஒழுங்காகவும் வைக்கப்பட்டிருந்தன கணக்கில் காட்டப்பட்டபடி அந்த நிமிஷத்தில் எவ்வளவு தொகை கஜானாவில் இருக்க வேண்டுமோ அந்த தொகை ஒரு காசு குறையாமல் கஜானாவில் அப்போது இருந்தது உடனே திவான் தாசில்தாரை பார்த்து ஐயா ஒவ்வொரு வருஷ கடைசியிலும் மிச்சப்பட்ட பணத்தை எடுத்து கொண்டு போன பாராக்காரர்கள் இன்னார் இன்னார் என்று அடையாளம் உமக்கு தெரியுமா என்றார் அதற்கு தாசில்தார் பத்து தாசில்தார்கள் செய்ய தகுந்த வேலையை நான் ஒருவனே பார்த்து வருகிறேன் சேவகர்கள் யார் யார் வருகிறார்கள் என்பதை கவனிக்க எனக்கு அவகாசம் கிடையாது எல்லா பணமும் திவான் சாஹிப் கச்சேரிக்கு ஒழுங்காய் போய் சேர்ந்தது என்பதற்கு நான் ரசீதுகள் கொடுத்து விட்டேன் தங்களுடைய கச்சேரி பாராகாரர்களுடைய அடையாளம் தங்களுக்குத்தான் தெரிய வேண்டும் என்றார் அதை கேட்ட திவான் கலங்கி அயர்ந்து இடிந்து அப்படியே உட்கார்ந்து போய்விட்டார் அவருக்கு பக்கத்திலேயே இருந்து எல்லா விவகாரங்களையும் கவனித்துக் கொண்டிருந்த அரசன் திவானை பார்த்து என்ன திவானே இப்போது இந்த தாசில்தாரிடம் கேட்ட கேள்விகளையெல்லாம் கவனித்தால் இந்த பத்து வருஷ காலமாய் இவ்விதமான கச்சேரி ஒன்று இங்கே இருக்கிறது என்பதையே நீர் தெரிந்து கொள்ளவில்லை என்பது பரிஷ்காரமாக விளங்குகிறது அதுவும் இன்றி இவர்களால் இந்த ஒன்பது வருஷ காலமாக அனுப்பப்பட்ட மிச்ச பணமெல்லாம் நம்முடைய கஜானாவிற்கு வந்து சேரவில்லை என்பதும் பரிஷ்காரமாக தெரிகிறது அதுவுமின்றி உமக்கு தெரியாமல் யாரோ உம்முடைய கையெழுத்தைப் பெற்று ஏராளமான உத்தரவுகளை பிறப்பித்து வருவதாகவும் தெரிகிறது என்றான் திவான் சிறிது நேரம் திகைத்து திருடனை போல் விழித்து நான் ஒவ்வொரு தாக்கியத்தையும் கவனித்து படித்தே கையெழுத்து செய்கிறேன் ஆகையால் இங்கே வந்திருக்கும் உத்தரவுகளில் காணப்படும் கையெழுத்துக்களெல்லாம் என்னால் செய்யப்பட்டவையே அல்ல யாரோ சிலர் மறைவாக இருந்து கொண்டு இந்த பிரம்மாண்டமான மோசத்தை நடத்திக்கொண்டு போகிறதாக தெரிகிறது இவர்களால் விதிக்கப்படும் வரிகள் உலகத்தில் வேறு எவராலும் விதிக்கப்படாத அதிசயமான வரிகளாக இருப்பதொன்றே நான் இதில் சம்பந்தப்படவில்லை என்பதை பரிஷ்காரமாக மெய்ப்பிக்கும் இவர்களால் அனுப்பப்பட்டிருக்கும் படம் நம்முடைய கஜானாவிற்கு வந்து சேரவே இல்லை எனக்கு தாங்கள் எட்டு நாட்கள் வரையில் வாய்தா கொடுத்தால் நான் பிரயத்தனப்பட்டு உண்மையை கண்டுபிடித்து விடுகிறேன் என்றார் அதற்கு அரசன் சரி நேர் கேட்டுக்கொள்கிறபடி உமக்கு வாய்தா கொடுத்திருக்கிறேன் அதற்குள் நான் இந்த வரலாற்றையெல்லாம் கவர்னர் ஜெனரலுக்கு எழுதி அவருடைய உத்தரவை பெறுகிறேன் இந்த புதிய கச்சேரியை மூடிப்பூட்டி அறக்கும் முத்திரை வைத்து காவல் போடுங்கள் இங்கே இருக்கும் தாசில்தார் மற்ற சிப்பந்திகள் எல்லோரையும் விசாரணை முடிகிற வரையில் பந்தோபஸ்தான இடத்தில் வையுங்கள் என்று கட்டளை பிறப்பித்துவிட்டு தமது அரண்மனைக்கு போய்விட்டான் அங்கிருந்த தாசில்தார் முதலிய எல்லா உத்தியோகஸ்தர்களும் இதர சிப்பந்திகளும் உடனே சிறைப்படுத்தப்பட்டார்கள் அந்த கச்சேரியும் மூடி காவல் போடப்பெற்றது அரசன் அந்த அதிசயமான விவரங்களையெல்லாம் கண்டு கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு அவசரமான கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு அவரது முடிவை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார் திவானோ இரவு பகல் தூங்காமலும் தண்ணீர் அருந்தாமலும் அதே விசாரமாகவும் கவலையாகவும் இருந்து துரும்பாய் மெலிந்து போனதன்றி தம்மாலானவரை பிரயத்தனம் செய்து அதன் உண்மையை கண்டுபிடிக்க முயன்றதெல்லாம் எள்ளளவும் பழிக்காமலே போயிற்று கவர்னர் ஜெனரலுடைய மறுமொழி கிடைத்தது திவான் தம்முடைய கச்சேரியிலிருந்து அனுப்பப்பட்டாரானாலும் அவர் எப்போது முதல் அந்த சமஸ்தானத்தில் குடியேறினாரோ அது முதல் அந்த சமஸ்தானத்து ஜனங்களுள் ஒருவராகிவிட்டமையால் அவர் ஏதேனும் குற்றம் செய்திருந்தால் அவரை அந்த சமஸ்தானத்து சட்டங்களின்படி சுயேட்சையாய் தண்டிக்க மகாராஜனுக்கு அதிகாரம் உண்டென்றும் அவரை சட்டப்படி மகாராஜன் நடத்தி கொள்ளலாம் என்றும் கவர்னர் ஜெனரல் எழுதிவிட்டார் திவான் கேட்டுக்கொண்டபடி எட்டாவது நாள் முடிகிற வரையில் அரசன் பொறுத்திருந்து ஒன்பதாவது நாள் தமது சபையை கூட்டி தாமும் வந்து ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார் அந்த அற்புதமான வழக்கு எப்படி முடியுமோ என்பதை அறியும் பொருட்டு அந்த நகரத்து ஜனங்கள் எல்லோரும் லட்சக்கணக்கில் வந்து சபா மண்டபத்திற்கு எதிரில் நெருங்கி நின்றனர் திவானும் ரெவன்யூ தாசில்தார் முதலிய மற்ற கைதிகள் எல்லோரும் அழைத்து வந்து வரிசையாக நிறுத்தப்பட்டனர் உடனே அரசன் திவானை நோக்கி என்ன திவானே உண்மையை கண்டுபிடித்தீரா என்றார் துரும்பிலும் கேவலமாக மெலிந்து நடைப்பினம் போல காணப்பட்ட திவான் மகாராஜாவே நான் என்னால் ஆன பிரயத்தனங்களையெல்லாம் செய்து பார்த்துவிட்டேன் உண்மை என்னதென விளங்கவில்லை இந்த தாசில்தார் முதலிய கைதிகளும் எனக்கு கீழ் வேலை செய்யும் இன்னும் சிலரும் சேர்ந்து கொண்டு இம்மாதிரி தந்திரம் செய்து என் கையெழுத்தைப் போல கையெழுத்திட்டு ரசீதுகளும் உத்தரவுகளும் தயாரித்து வைத்து கொண்டு எல்லா பணத்தையும் தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்கிறார்கள் என்பதே என்னுடைய அபிப்பிராயம் தாங்கள் என்னுடைய வீட்டை சோதனை போட்டு பார்க்க செய்தால் அவ்விடத்தில் எவ்வளவு பொருள் இருக்கிறது என்பதும் நான் இந்த பணத்தை அபகரித்திருக்கிறேனா என்பதும் தெரிந்து போம் என்றார் உடனே அரசன் தாசில்தாரை பார்த்து நேர் என்ன சொல்கிறீர் என்றார் அதற்கு தாசில்தார் நானாவது எனக்கு கீழுள்ள சிப்பந்திகளாவது எவ்விதமான குற்றமும் செய்ததாக யாரும் மெய்ப்பிக்கவில்லை எல்லாவற்றிற்கும் கணக்குகளும் திவான் சாஹிப்பினுடைய தாக்கீதுகளும் இருக்கின்றன நாங்கள் ஊருக்குள் சர்க்கார் கட்டிடத்தில் சர்க்கார் உத்தரவின்படி எங்கள் கடமைகளை செய்தோமையன்றி எவ்வித குற்றமும் செய்யவில்லை நாங்கள் ஒரு பாவத்தையும் அறியோம் என்றார் அதை கேட்ட மகாராஜன் வெகு நேரம் வரையில் ஆழ்ந்து யோசனை செய்த பின் பேசத் தொடங்கினார் ஏதற்கு முன்னிருந்த சிப்பந்திகள் தமது வேலையை ஒழுங்காக செய்யவில்லை என்று நான் கவர்னர் ஜெனரலுக்கு எழுதி மகா மேதாவியும் சட்ட நிபுணருமான இந்த மனிதரை வரவழைத்து திவானாக நியமித்து இனி நம்முடைய ராஜ்ய நிர்வாகம் ஒழுங்காகவும் நீதியாகவும் நடைபெறும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் முன்பு சிப்பந்திகள் சொற்ப சொற்பமாக திருடினார்கள் அவர்கள் எண்ணின்னார் என்பதும் எளிதில் தெரிந்தது இப்போது ஜனங்களுடைய பொருளை எவ்வளவு அபரிமிதமாக கொள்ளையடிக்கிறது என்னார் என்பது தெரியவே இல்லை அவர்கள் தாசில்தார் முதலிய உத்தியோகஸ்தர்களை நியமித்து சொந்த கட்டிடம் கட்டி பட்ட பகலில் நாற்காலி மேஜைகள் போட்டுக்கொண்டு பங்கா விசிறி வெண்சாமரம் முதலிய விசேஷ மரியாதைகளுடன் கோடி கோடியாய் எல்லா ஜனங்களும் அறிய கொள்ளையடிக்கிறார்கள் ஆனால் எல்லா வரவு செலவு ஆதாயங்களும் ஓர் இம்மி அளவும் பிசகாமல் கணக்கு வைத்திருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் தாக்கீதுகளும் சட்ட ஆதாரமும் காட்டுகிறார்கள் எவ்விதமான இந்திரஜால கொள்ளை இந்த உலகத்தில் வேறு எந்த தேசத்திலும் இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் ஆகிய எதிலும் நடக்க தகுந்ததே அல்ல ஆனால் இன்னாதான் இதற்கு உத்தரவாதி என்பது இன்னும் தெரியவில்லை தக்க சாட்சிகளைக் கொண்டு மெய்ப்பிக்காமல் எவர் மீதும் எந்த குற்றத்தையும் சுமத்துவது சட்ட விரோதமாகையால் தாசில்தார் முதலிய சிப்பந்திகள் எல்லோரையும் நாம் விடுதலை செய்திருக்கிறோம் இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட வரிகளையெல்லாம் இன்று முதல் நீக்கிவிட்டோம் இவர்களுடைய கச்சேரி கட்டடத்தையும் அதற்குள்ளிருக்கும் பொருள்களையும் சர்க்காருக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறோம் இது சம்பந்தமாக இந்த திவானினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள சகலமான தஸ்தாவேஜுகளும் ரசீதுகளும் உண்மையிலேயே இவரால் தான் அனுப்பப்பட்டவை என்பதற்கு போதுமான சாட்சியமில்லை அதுவுமின்றி இந்த பத்து வருஷ காலமாக இவருடைய நடத்தையையும் நாணயத்தையும் நான் ரகசியத்தில் கவனித்து வந்ததில் இவர் இத்தகைய பிரம்மாண்டமான கொள்ளையில் இறங்கியிருப்பார் என்று நினைப்பதற்கு என் மனம் சம்மதிக்கவில்லை ஆயினும் இந்த சமஸ்தானத்தின் சர்வ அதிகாரத்தையும் நான் இவரை நம்பி இவரிடம் ஒப்புவித்திருக்கையில் இவருடைய கண்ணுக்கு எதிரில் இப்படிப்பட்ட அபாரமான பகல் கொள்ளை நடப்பதை இவர் கண்டுபிடிக்காமல் அஜாக்கிரதையாக இருந்தது இவர் மீது பெருத்த குற்றமாகிறது இதனால் பொது ஜனங்கள் கோடிக்கணக்கில் பொருள் நஷ்டத்திற்கும் இதர துன்பங்களுக்கும் இலக்காகியிருக்கிறார்கள் இவர் சம்பந்தப்பட்டோ அல்லது இவருடைய அஜாக்கிரதையினாலோ நடந்துள்ள எவ்வளவு பெரிய அட்டூழியத்திற்கு இவரை மன்னித்து விடுவது தவறு ஆகையால் இந்த திவானுக்கு நாம் பத்து வருஷ காலத்திற்கு கடுங்காவல் தண்டனை கொடுப்பதோடு இவருடைய சொத்துக்கள் முழுவதையும் பறிமுதல் செய்து சர்க்கார் வசப்படுத்தவும் உத்தரவு செய்கிறோம் என்று கூறி முடித்தான் வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி